வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தமிழ் கனவு நிகழ்ச்சியில் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு பங்கேற்பு. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கலந்து கொண்டு எனக்குள் ஒரு தலைவன் என்ற பொருண்மையில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் தமிழின் பண்பாடு, கலை சிறப்புகள், தமிழரின் தொன்மை, தமிழரின் வணிகம், மாணவர்களின் எதிர்கால திட்டமிடல் போன்ற பல்வேறு விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டன. முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த கைவினைப் பொருட்கள், சிறுதானிய உணவு கண்காட்சிகளை பார்வையிட்டார். மேலும் நிகழ்ச்சியில் பல்வேறு தனியார் வங்கி நிறுவனங்கள் பங்கேற்று தொழில் கடன், தொழில் முனைவோர் குறித்தான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் உள்பட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். செலவு பண்ணி கூட ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு உங்க அப்பா பணம் அதுல ஒரு 500 காயலி ஆகி இங்க வரும்போது பஸ்ல சாப்பாடு இருக்காது. அப்புறம் வெளியே போய் ஏதாவது என்ன கணக்கு பேக்கரியா அங்க போய் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு முழு நாள் வேஸ்ட். ஹியூமன்ஸ் கெட் ஈஸிலி இன்ஜூர்ட்.